Hi friends, Assalamualaikum. Welcome to Safee Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா நல்ல டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நம்ம வந்து அதை நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு நல்ல கெட்டியான தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் நல்லா கரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இடியாப்பத்தை இந்த தேங்காய் பாலில் நவச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாலில் இடியாப்பத்தை இந்த மாதிரி தான் நவச்சி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இடியாப்பத்தையும் இந்த மாதிரி தேங்காய் பாலில் நவச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இடியாப்பத்தையும் தேங்காய் பாலில் நவச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இடியாப்பத்தையும் இந்த மாதிரி நல்லா பிரித்து உதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிப்போம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணும், அதனால் நெய் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இப்போ நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலையை இப்போ சேர்த்துக்கலாம். மல்லி இலையையும் கிளறி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரக சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையையும் வெங்காயத்தையும் நல்லா கிளறி விட்டுப்போம். பாருங்கள், முட்டையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி தான் நல்லா கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இடியப்பத்தை இதில் சேர்த்துக்கலாம். இடியப்பத்தை நல்லா கிளறி விட்டுக்கணும். இடியப்பத்தை கலரினதுக்கப்புறம் இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 முந்திரியை நம்ம நெய்யில் ஆட் பண்ணிப்போம். முந்திரியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து முட்டை இடிய பக்கத்தில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான முட்டை இடிய பக்கத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.